ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. ஓகே, எல்லாருமே ஆர்மி எக்ஸாம்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸ் லாஸ்ட் இயர் எழுதிருப்பீங்க, ஏஆர்ஓ சென்னை இது. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய எக்ஸாம் டேட் எப்பன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இந்த வருடம் ஏஆர்ஓ திருச்சிக்கான எக்ஸாம்ஸ் வந்து இதுக்கு மேலே தான் நடக்க போகுது. ஸோ அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாமே முடிச்சிட்டோன்னே நமக்கு வேலை கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதுன்றத ரிட்டன் எக்ஸாம் தான் முடிவு பண்ண போது. ஸோ ஃபைனலாக ரிட்டன் எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்க. அப்போ ரிட்டன் எக்ஸாம்க்கான டேட்ஸ் வந்து விட்டுட்டாங்க. அதாவது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்ஓ சென்னை கிடையாது இப்போதைக்கு. ஸோ இது வந்து வேற ஒரு இடத்துக்கு, மும்பையில் நாசிக் கேம்ப் ரோட்டில் எழுதக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ்க்கான எக்ஸாம் டேட் விட்டுருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் மார்ச் 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு அடிச்சா தான் அது அலாரம், ஓகேவா? இப்போ நம்மலாம் அதை பார்த்து ரெடி ஆயிடணும், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குலாம் இப்போ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்ட ஒரு காரணத்தினால எப்போ வேணாலும் ஏஆர்ஓ சென்னை கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கலாம். அதனால வந்து எல்லாருமே வெல் ப்ரிப்பேராக நீங்கள் வந்து படிச்சு ரெடியாக இருந்தீங்கன்னா ஸோ வரக்கூடிய அந்த தேர்வுகளை வந்து எளிமையாக வந்து அட்டன் பண்ணி நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் உள்ள. ஏன்னா நம்மளை பொறுத்த வரையும் எவ்வளோ ஈஸின்றது தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க்கை நீங்கள் பார்த்து ஒழுங்காக படித்து ஒழுங்காக இது பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால வரக்கூடிய இந்த எக்ஸாமை ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எங்களுடைய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க அப்டேஷனில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸும் போட்டுகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஜிஎஸ் எல்லாத்தையும் எப்படி படிக்கணுன்றதெல்லாம். ஸோ அது கூட சேர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எக்ஸாமை, ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்டேஷன் வருதுன்ட்டு. தேங்க்யூ.